கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கோமுகி மணிமுக்தா அணைகளும் ஏரிகளும் விவசாயத்திற்கு நீர் ஆதாரமாக உள்ளது. கோடை காலத்தில் நீர்நிலைகளை ஆழப்படுத்த வண்டல் மற்றும் கிராவல் மண் எடுக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி பசுங்காயமங்கலம் ஏரியில் இரவு நேரங்களில் அனுமதியின்றி மண் அள்ளி சென்று விற்பனை செய்வதாகவும் சுமார் 15 அடி ஆழம் வரை மண் சுரண்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் கலெக்டர் SP உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். பசுங்காயமங்கலம் ஏரி என்பது மக்களுடைய விவசாயத்திற்காக தோண்டப்பட்ட ஏரி. அந்த ஏரியிலே இப்பொழுது மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு லாரிக்கு பர்மிஷன் வாங்குறாங்க, ஆனால் பல லாரி 50 லோடு இப்படி மணல் எடுத்துட்டு இருக்காங்க. இதனால் அது ஒரு விவசாயம் பெரிய அளவு விவசாயம் பாதிப்பு ஏற்படைய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. விபத்து நடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பசுங்காயமங்கலம் ஏரியில் மணல் கொள்ளையை தடுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். பசுங்காயமங்கலம் ஏரியிலே மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இரவு பகலாக மண் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அரசு ஆணை வந்து 5 அடிக்கு மேல் எடுக்கக்கூடாது என்று அரசாணை உள்ளது. ஆனால் இவர்கள் 15 அடி ஆழம் எடுத்துள்ளார்கள். இதனால் மழை காலங்களிலே தண்ணீர் வந்து தேங்கி நிற்கின்ற போது ஒரு உயிர் ஏதோ ஒரு ஆள் கீழே விழுந்து விட்டால் அவர்களை காப்பாற்றுவது ரொம்ப கடினமாக உள்ளது. இதை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அரசு விதிப்படிதான் மண் எடுக்க வேண்டும் என்று அரசு விதியை மீறி மண் எடுப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.